வணக்கம், வெல்கம் டு ஸ்டோரி தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா வச்சுங்களேன், ஹீரோ தரப்புலேருந்து ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் வெளியிட்டு இருக்காங்க. அந்த ஒரு விஷயத்த தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த விஷயம் என்னன்றதை நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாம், ஹீரோ அவங்களோட ஒன் ஆஃப் த லெஜெண்டரிகள் பைக்கான ஹீரோ கரிஸ்மா ZXR-ஐ திரும்பி ரீலான்ச் பண்ண போகிறாங்க. ZX-ல XMR, ஆமாம் அந்த வண்டி பேர் XMR, இப்போ புதுசாக வரும்போது XMR இந்த ஒரு பைக்கை ரீலான்ச் பண்ண போகிறாங்க. அதனால் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த பைக் எந்தவிட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன், எந்தவிட ப்ரைசிங், அது இல்லாமல் ஒரு சில எதிரட்டு ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்ப்போம். பார்க்க முடிச்சுன்னு வரக்கு சொல்லி திரும்ப தெரியல சப்ஸ்கிரிப்ட்ன ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி தட்டி விட்டீங்கன்னா ஒரு நாள் விடத்துக்கு மிகப்பெரிய உரிமாருங்க. ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க. சரி, இப்போ நம்ம அதிகமாக சொன்ன டீப்பில் போகலாமா. வணக்கம், வெல்கம் டு ஸ்டோரி தமிழ். அதே ஒரு டிசைனோட தான் வந்திருக்கு நம்மளுக்கு, எந்தவித சேஞ்சஸுமே இல்லை. அப்போ இருந்து அதே ஒரு அந்த ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு சூப்பரான ஒரு டிசைனோட தான் ஹீரோவோட அந்த கரிஸ்மா இப்பயுமே ரீலான்ச் ஆகிருக்கும் போது டிசைன் விஷயத்துலேயும் எந்தவித பஞ்சமே இல்லை. அதுக்கடுத்து இன்ஜின், இன்ஜினை பொறுத்தளவுக்கு என்னோட கெஸ்ஸிங் என்னவாக இருந்துச்சுன்னா வச்சுங்களேன், எனக்கு தெரிஞ்சு இந்த எக்ஸ்பல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட அந்த ஒரு 200cc இன்ஜினை தூக்கி அப்படியே நம்மளுக்கு இதில் போட்டு நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்கன்னு நினச்சேன். பட் நான் அப்படி பண்ணல. இதில் வந்து உங்களுக்கு புது டைப்பான ஒரு 210cc-க்கான ஒரு இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பவர் ஃபிகர்ஸுமே நல்லா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா வச்சுன்னா இந்த இன்ஜினால் 25 BHP ஆஃப் பவர்ஸையும் 20 Nm ஆஃப் டார்க் கொடுக்கும்போது அப்படின்னு பார்த்தா கூட நம்ம எக்ஸ்பல்ஸோட பவரை விட இதில் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக பர்ஃபார்மன்ஸ் விஷயத்தில் இந்த 210cc-ல ஓவராலாக பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லாவே எடுத்து வந்திருக்காங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் இந்த ஃபீச்சர்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், சஸ்பென்ஷன் செட்டப், அதை பற்றி இப்போதைக்கு நோ நியூஸ். அப்கமிங் நிச்சயமாக கிடைக்கும், அப்போ நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். அதுக்கடுத்து கடைசி அப்போ நம்ம ப்ரைசிங் பற்றி பேசிட்டு முடிய முடிச்சுவோம். ப்ரைசிங்கை பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோம்னா வச்சிங்களேன், ஹீரோ தரப்புலேருந்து ஒரு விஷயம் மட்டும் ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிறாங்க. இதுதான் எங்களோட ஃப்ளாக்ஷிப் மாடலாக இருக்க போது. ஆமாம், எங்கள் பிராண்டிலே இருக்கிறதுலே அதிக விலை உள்ள பைக்காக இந்த பைக் தான் இருக்க போதுன்றாங்க. அப்படின்னா நிச்சயமாக இந்த வண்டியோட ப்ரைசிங் கொஞ்சம் ஹைக்காக தான் இருக்க போது. பட் ஆனால் அதுக்கு ஒர்த்தான விஷயங்கள் கொடுப்பாங்க. ஏன்னா ஃப்ளாக்ஷிப்புன்னும் போது ப்ரைஸை மட்டும் ஏற்ற மாட்டாங்க, அதுக்கேற்ற மாதிரி நிறைய விஷயங்களை கொடுப்பாங்க. அவங்களோட பிராண்டை தூக்கி நிமித்துற மாதிரி அந்த ஒரு பைக் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, ப்ரைசிங் பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு லீக்ஸ் வந்தது ஒரு சில பேர் சொல்கிறதுன்னா ஒரு 1,74,000 கிட்டே எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வரதுக்கு சான்சஸ் உண்டுன்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரைசிங் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு இல்லையா கேட்க. எனக்கு தெரிஞ்ச ஆன்ரோட் ப்ரைசிங், எனக்கு தெரிஞ்ச அஃபீஷியலாக கொஞ்சம் இதை விட கம்மியாக தான் வெளியிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே வெளியிட்டாலும் அப்படின்னு பார்த்தா அண்டர் டூ லேக் உள்ள 210cc நல்ல ஒரு செமிஃபைட் டிசைனு ஓரளவு பார்க்கும்போது ஓகே தான்ப்பா. இந்த வண்டி வந்துச்சுன்னா நிச்சயமாக நம்ம பல்சரோட 220F-க்கு செம்மையான ஒரு காம்படிஷன் கொடுக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம இங்கே முடிச்சுப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை, சி யூ லேட்டர்.